ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க வீட்டுல இருந்து வேலை செஞ்சு 1000 to 2 lakhs earn பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டினா சொல்லவா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதுல உங்க டிஸ்ட்ரிக்ட் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இது பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஜூம் அப்ளிகேஷன் மூலமா சொல்லி தருவாங்க. சோ இப்பவே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ற எல்லாரோட வாழ்க்கையும் மாத்தக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கிஃப்டும் இருக்கு. கட்டடம் எங்க ஏன் நிலத்துல கட்டப்பட்டிருக்கு, அதுக்கு மின்சாரம் நான் கொடுக்குறேன், அதுக்கு தண்ணீர் நான் கொடுக்குறேன், ஆனால் என் தாய்மொழியை மட்டும் படிக்க முடியாது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய குடும்ப பத்து. அந்த நாட்டுக்கு போர்க்கப்பலை இந்த நாடு பரிசா கொடுக்குது. சொந்த நாட்டு மீனவனுடைய படகை வாங்கி கொடுக்க முடியாத நாடு எதுக்கு போர்க்கப்பல் கொடுக்குது, எதுக்கு போர் பயிற்சி கொடுக்குது? அதனால இவங்க என்ன தலைகளா நின்று இந்த முருகனத்துக்கு சுத்தினாலும் அதனால எனக்குத்தான் நன்மை வருமே ஒழிய நான் தான் வளருவனே ஒழிய அவங்களுக்கு ஒரு பலன் கிடைக்க போறது. கஷ்டப்பட்டு வேல்பரணி நடத்தி நாம் தமிழர் கட்சியை பிஜேபி பலன் அப்படிதான் சொல்லணும். தேர்தல் முடிவு மறுபடியும் இவிஎம் இயந்திரம் வென்றிருக்கு அப்படிதான் நினைக்கிறேன். அவங்க ராமரை நம்புறது அந்த இதை நம்புறதெல்லாம் தாண்டி அந்த இயந்திரத்தை தான் ரொம்ப நம்புறாங்க. அதில் வந்து என்னை கேட்டால் பிஜேபி யாரோடும் கூட்டணி வைக்கிறது இல்லை, அந்த இவிஎம் இயந்திரத்தோடு தான் கூட்டணி வைக்கிறது. அமெரிக்காவில் மனித கழிவை அல்வதற்கு எந்திரத்தை பயன்படுத்துகிறான், வாக்கு போடுவதற்கு சீட்டை பயன்படுத்துகிறான். நீ இங்கே வாக்கு போடுவதற்கு எந்திரத்தை பயன்படுத்துகிறீங்க, மனித கழிவை அல்வதற்கு மனிதனையே பயன்படுத்துகிறீங்க. இதுதான் உங்கள் டெவலப்பு. வீதி வீதியாக போகும்போது தான் திருட்டுக்கொல்லி குடிக்கிற மாதிரி உட்காந்து வீட்டில் எவ்வளோ ஓட்டு இருக்குது இந்த நோட்டுன்னு கொடுத்து திருட்டு போய் ஓட்டு வாங்குறது எப்படி வருது? முத முத எந்திரத்தை ஒழிங்க. அப்படி பேசுகிறவங்க இவிஎம் எந்திரத்தை ஒழிக்கணும்னு சொல்லணும்ல. இப்போ தபால் வாக்கு எப்படி போடுவீங்க சொல்லுங்க, எந்திரத்தில் போடுவீங்க அப்படி போடுவீங்க, அதே மாதிரி போட வேண்டியதான் எல்லாத்தையும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நான் சொன்னேன் நீங்கள் யாருமே நம்பலை, அதானி ஏர்போர்ட்னு வந்துருச்சா இல்லையா? ஒரு ஏர்போர்ட்டில் எழுதியிருக்கா இல்லையா? அதானி அக்ரின்னு எழுதியிருக்கா இல்லையா? கொஞ்ச நாள் பாருங்க, 5 ஆண்டு 10 ஆண்டு இல்லை, அதானி இந்தியா அம்பானி இந்தியான்னு 2 இந்தியா உருவாகுதா இல்லையான்னு மட்டும். தமிழ் பேரினத்தின் பெருமை மிகு அடையாளமாகவும் எங்களினுடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரியவராகவும் இருக்கிற எங்கள் பாட்டனார் வாவு சிதம்பரனார் அவர்களினுடைய 84ஆம் ஆண்டு நினைவு நாள் என்று அந்நிய ஆதிக்கத்திடம் அடிமைப்பட்டு கிடந்த எங்கள் அன்னை நிலம் விடுதலை பெற வேண்டும் என்கிற வேட்கையில் சிறைப்பட்டு செக்கிழுத்து கொடும் தண்டனைகளை அனுபவித்த பெருந்தகை, தமிழர்களின் மானம் கப்பலில் ஏறிவிடக்கூடாது என்பதற்காகவே கப்பல் ஓட்டிய பெருந்தமிழர் தன்னுடைய மண்ணையெல்லாம் இந்த மண்ணின் விடுதலைக்காக செலவழித்து கடைசியாக மண்ணெண்ணெய் விற்று சாப்பிடுகிற நிலைக்கு தள்ளப்பட்டவர். எங்கள் மூதாதைகள் எங்கள் தாத்தா ஜம்புலிங்கனார் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிலத்தை எப்படி தனி மனித சொத்தை அரசின் சொத்தாக மக்களின் சொத்தாக மாற்றினர், அதை போல எங்களுடைய பாட்டனார் வாவுசி அவர்கள் தன்னுடைய உடைமைகளெல்லாம் இந்த மக்களின் உடைமைகளாக மாற்றினர். ஆனால் அவர்கள் போராடி பெற்றுக் கொடுத்த விடுதலை இன்று மக்களின் சொத்துகள் எல்லாம் அரசின் பொது உடைமைகள் எல்லாம் தனியார் மயமாக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் இந்த மண்ணின் விடுதலைக்காக இவ்வளவு பெரிய ஈகத்தை இந்த நிலத்தில் செய்திருப்பார் என்று கனவிலும் எண்ண முடியாத அளவிற்கு பெரும் ஈகத்தை செய்த பெருந்தகை எங்களுடைய பாட்டனார் வாவு சிதம்பரம் அவர். பெருந்தமிழருக்கு நாம் தமிழர் கட்சி பெருமிதத்தோடும் திமிரோடும் தன்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறது. தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு, இன்றைக்கு நேற்றுள்ளது நீண்ட காலமாக நடக்குது. காரணம் அதிகாரம் என்பது அறக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டதுங்கிறார். எங்கள் கட்சிக்கார பிள்ளையே ஒருத்தர் திருநெல்வேலியில் அடித்து கொண்டுட்டாங்க, இதே மாதிரி தான். அது வந்து காக்கி சட்டையை போட்டால் கருணையற்ற இதயம்
இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியுது. எல்லா அதிகாரிகளையும் நம்ம அப்படி குறை சொல்ல முடியாது. ஆனால் சில கீழ்மட்டங்களில் இது வந்து இந்த கொடுஞ்செயல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் இதை அதிகாரத்தில் இருப்பவர்கள், மேலே ஆட்சியில் இருப்பவர்கள் தான் இதை இதுக்கு ஒரு முற்று வைக்கணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போராட தொடங்கினா நாடங்களும் இதே போராட்டம் தான் இருக்கும். எதை எதை வந்து இந்த நாட்டு குடிகளினுடைய உணர்வுக்கு எதை அதிகாரத்தில் இருப்பவர்கள் மதிப்பளிச்சிருக்காங்க ஒன்று சொல்லு. ஒரு மக்களின் போராட்டத்திற்கு, வெகுவான மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து எதையாவது ஒன்றை திரும்ப பெற்றிருக்கிறார்கள், இல்லை மக்களின் கருத்து கேட்டு முடிவெடுத்திருக்கிறார்கள், அப்படி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இது இந்த எதுவுமே இல்லை. தாங்கள் என்ன நினைக்கிறாங்களோ, நாங்கள் விரல் நீட்டி கை நீட்டி சொல்வதை நீங்கள் கைகட்டி கேளுங்கள். இதை தவிர இந்த நாட்டில் என்ன நடந்திருக்கு சொல்லுங்கள். நீட்டு தேர்வில் வட மாநிலங்களில் என்ன நடந்ததுன்னு பார்க்குறீங்க. அந்த தேர்வு ஆய்வாளரே வந்து பார்த்து எழுதுறதுக்கு எடுத்து கொடுக்குறாரு. 13,000 பேர் எழுதுனா 83,000 பேர் தேர்ச்சி பெற்றான்னு நீங்களே அறிவிக்கிறீங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு. இப்போ இதெல்லாம் பகத்சிங் சொல்கிறது மாதிரி, புரட்சி என்பது வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து புதிய ஒரு சமூகத்தை படைப்பதாங்கிறது. அப்படி இந்த சமூகம் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டுருச்சு. இது அவங்கவுங்க வசதிக்கு செய்கிறாங்க. அவங்களுக்கு உங்களுக்கு சொன்னா, இந்தியா என்பது அவர்களுக்கு இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள், வட இந்தியர்கள் தான். இப்போ நீங்கள் கேந்திர வித்யாலயா நவோதயா இதெல்லாம் வந்து அப்போவே அவங்க வந்து இந்தி இங்கிலீஷ் சமஸ்கிருதி தான் இது தான் முன்னுரிமை கொடுப்பாங்க, தமிழுக்கு கொடுக்கல. அதனால் மத்திய அரசு உதவி பெறும் பள்ளிங்கிறாங்க. மத்திய அரசுக்கென்று நிதி யார் கொடுக்குறா? மத்திய அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள், சரி ஒத்துக்கிறோம். மத்திய அரசுக்கென்று நிதி இருக்கா? அது நாங்கள் கொடுக்குற நிதி தான். கட்டடம் எங்கள் என் நிலத்தில் கட்டப்பட்டிருக்கு, அதுக்கு மின்சாரம் நான் கொடுக்குறேன், அதுக்கு தண்ணீர் நான் கொடுக்குறேன், ஆனால் என் தாய்மொழியை மட்டும் படிக்க முடியுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கொடுமை பார்த்து. ஒருவேளை இப்போ நாங்கள் அதிகாரத்தை நிறுவுகிறோம்னு வச்சுக்கிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி சொல்லிடுவீல்ல, பள்ளிக்கூடம் நடத்திடுவீல. அப்போது இலங்கை ராணுவத்திற்கு 2 நாட்கள் முன்பாக இந்தியாவில் வந்து தருணம் பயிற்சியெல்லாம் அளிக்கக்கூடாது. ஆனால் 2 நாள் முன்பாக சென்னை விமான நிலையத்துக்கு வரவழைக்கப்பட்டு அதன் பின்பு வந்து கேரள மாநிலத்தில் இப்போ தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இருந்து இப்போ இது பல ஆண்டுகளாக நடக்குது. நாங்கள் ஒவ்வொரு முறையும் எழுத்து போராடுவோம். இவர்கள் பயிற்சி எடுத்துகிட்டு போய் என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நம்மளை கொண்டு முடிச்சிட்டாங்க, நாங்களே கொண்டு முடிச்சிட்டாங்க. கடைசியாக இங்கே இந்திய நாட்டு இவங்க சொல்கிற இந்திய நாட்டு குடிகள், இப்போ தமிழ் மக்கள், தமிழ்நாட்டு தமிழ் மீனவர்களை சொல்லுவாங்க. அதான் நடந்து கொண்டிருக்கு. இந்த போர் பயிற்சியை எடுத்துகிட்டு போய் எந்த நாட்டோட இலங்கை சண்டையிட போகுது? 35 ஆண்டுகள் போர் நடந்திருக்குது. 35 ஆண்டுகளும் சொந்த நாட்டு குடிகளோடு தமிழர்களோடு சண்டையிட்டு இருக்கு, அழிச்சிருக்கு. அதுக்கு இந்தியா பயிற்சி கொடுத்துருக்கு. இந்த பயிற்சி கொடுக்கப்படுகிற காசு யாருதுன்னு, என் காசு தான், உங்கள் காசு. என் காசிலேயே என் இன மக்களை கொள்வதற்கு என் நிலத்திலேயே பயிற்சி கொடுப்பாங்க. ஊட்டியில் கொடுத்தாங்க, நாங்கள் போய் தடுத்தோம். அது கேட்டால் வழக்கமாக கொடுக்குறதானே. நாம் கொடுக்கலன்னா பாகிஸ்தான் கொடுக்கும், பாகிஸ்தான் கொடுக்கலன்னா சீனா கொடுக்கும், சீனா கொடுக்கலன்னா அமெரிக்கா கொடுக்கும், அதனால் நாமளே கொடுத்துருவோன்றாங்க. அதனால் என்னென்னா, நான் குத்தி கொள்ளலைன்னா அவங்க கொண்டுருவான், ஆனால் நானே குத்தி கொள்கிறேன்றாங்க. தொடர்ச்சியாக நடக்குது. கேட்க நாதி கிடையாது. எங்களுக்கென்று ஒரு தலைவன் கிடையாது. தலைவன் இல்லாத வீடு, தகப்பன் இல்லாத வீடும் தலைவன் இல்லாத நாடும் தட்டுக்கட்டு நிற்கும். எங்களுக்கென்று ஒரு தலைவன் கிடையாது. இன உணர்வு மான உணர்வு கொண்டு தன்மானமே உயிர் என்று வாழ்கிற ஒரு தலைவன் இல்லாதனால எங்களை கண்டவன்லாம் அடிக்கிறான். எங்கள் காசுலேயே ஏன் படகை பறித்து வச்சுக்கிட்டு அரசுடைமையாக்குது அந்த நாடு. அந்த நீதிமன்றம் வந்து அரசுடைமையாக்கணுங்கிறது, திருப்பி கொடுக்க முடியாதுங்கிறது. ஒரு படகு மீனவன் வந்து என்ன வட்டிக்கு வாங்கி 4 பேர் 5 பேர் சேர்ந்து 30 லட்சம் 16 லட்சம்னு போட்டு அந்த படகை வாங்கி பிழைப்புக்கு போனால் பறித்து வச்சுக்கிட்டு தரமாட்டேங்குது. அந்த நாட்டுக்கு போர்க்கப்பலை இந்த நாடு பரிசாக கொடுக்குது. சொந்த நாட்டு மீனவனுடைய படகை வாங்கி கொடுக்க முடியாத நாடு எதுக்கு போர்க்கப்பல் கொடுக்குது, எதுக்கு போர் பயிற்சி கொடுக்குது? ஆனால் இவங்க திட்டமிட்டு காலம் கடத்துகிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியுது, எல்லோரும் கவனிக்கிறீங்க. இது எப்போவோ நடந்திருக்க வேண்டியது. நம்ம எழுப்பிய கேள்விகளுக்கு மக்கள் மன்றத்திலும் சரி நீதிமன்றத்திலையும் யாருக்கிட்டையும் பதில் இல்லை. அதில் தான் இவ்வளவு ஒரு கனிவான ஒரு சூழல் கணிஞ்சு வருது. இதில் நீண்ட காலம் நாங்கள் வந்து அரசியல் போராட்டம், சட்ட போராட்டத்தை செஞ்சுருக்கோம். இதுக்கு மேலேயும் வந்து இது வந்து இந்த விடுதலை தாமதிக்கப்படுது, மறுக்கப்படுது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய கொடுமைங்கிறத நீங்கள் பாருங்கள். மனிதர் தானே, அவர் பூதம் ஒன்றும் இல்லையே.
மனிதர் தானே நீங்கள். உங்கள் கேள்வியிலே நீங்கள் வந்து ஒரு அரசியல் நாடகம்னு சொல்லுங்கள். இப்போ நாங்கள் எடுக்கிறது வந்து உளமாற எங்கள் மூதாதையை வந்து எங்கள் இறை மறைக்கப்பட்டதுனால போற்ற தவற விட்டதுனால நீங்கள் வந்து நீங்கள் விநாயகரை பிள்ளையாரை கொண்டு வந்த அளவிற்கு எங்கள் பாட்டனை நீங்கள் கொண்டு போகலைங்கிறதுனால நாங்கள் எங்கள் இறையை நாங்கள் எடுப்போம், உளமாற எடுப்போம். ஆனால் இன்றைக்கி அவங்க வந்து ஒரு கேள்விதானே போன முறை கேட்டது, நாங்கள் கட்சி ஆரம்பித்து எவ்வளோ காலாது, பாரதிய ஜனதாங்கிற கட்சி எவ்வளோ நாளாக இருந்தது, இப்போ இவ்வளோ நாள் கண்ணுக்கு தெரியாத எங்கள் முருகனும் மேலும் இப்போ உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அது காரணம் யாருன்னு உங்களுக்கு இப்போ தெரியும். உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து அயோத்தியில் வந்து ராமரை எடுத்துக்கிட்டு வேலை செஞ்ச மாதிரி கேரளாவில் ஐயப்பனை தொட்டு பார்த்தாங்க, இங்கே முருகனை தொடுறாங்க. இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்கிற, இது எப்படி பயன்படும்னா, இப்போ நான் ஒரு கதாநாயகன், எனக்கு சண்டை காய்ச்சல் நடிக்கிறதுக்கு மற்ற காய்ச்சல் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி நடிகர் நடிப்பார், ஆனால் அவர் விழுந்துழுந்து நடிப்பார், திரையில் கைதட்டு எனக்கு தான் வரும். அதனால் இவங்க என்ன தலைகளாக நின்று இந்த முருகனத்துக்கு சுற்றினாலும் அதனால் எனக்கு தான் நன்மை வரும்பே ஒழியே, நான் தான் வளருவேனே ஒழியே, அவங்களுக்கு ஒரு பலன் கிடைக்க போகிறதில்ல. கஷ்டப்பட்டு வேல்பரணி நடத்தி நாம் தமிழர் கட்சியை பிஜேபி வளர்க்குது அப்படி தான் சொல்லும். நான் பேசுகிறத திடீர்னு அண்ணாமலை வந்து ஆடு மாடு வளர்க்கணும், இயற்கை வேளாண்மை செய்யணும் அப்படின்னு, ஏய் இதை 10 வருஷமாக பேசிட்டுக்கிறோம்ப்பா நாங்கள். அது வந்து என்ன, நான் அவங்களுக்கென்று ஒரு புதிய கோட்பாடு, ஒரு கொள்கை, இந்த 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 கோட்டைக்குள்ளே எப்படி நுழையிறதுன்னு தெரியல. தேர்தல் முடிவு மறுபடியும் இவிஎம் இயந்திரம் வென்றிருக்கு அப்படிதான் நான் நினைக்கிறேன். அவங்க ராமரை நம்புறது, அந்த இதை நம்புறதெல்லாம் தாண்டி அந்த இயந்திரத்தை தான் ரொம்ப நம்புகிறாங்க. அதில் வந்து என்னை கேட்டால் பிஜேபி யாரோடும் கூட்டணி வைக்கிறது இல்லை, அந்த இவிஎம் இயந்திரத்தோடு தான் கூட்டணி வைக்கிது. அதான் 2 நிமிடத்தில் 8000 ஓட்டு போடலான்னு ஒருத்தன் ஆக்சி காட்டுறான்ல, அதை நான் பேசியிருக்கேன் பல தடவை, நானே பேசியிருக்கேன். அதே மைக்ரோ எலக்ட்ரானிக் கார்பரேஷன், மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்பு இங்கே இருக்கிற இந்தியன் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ரெண்டு சேர்ந்து தான் தயாரிக்குது. இப்போ அவர் ஜாப்பனீஸ்டே கேட்டேங்கிறாரு இந்த எந்திரத்தை பயன்படுத்தி, ஆர் யூ மேடுன்னு அவன் கேட்டதாக சொல்கிறார். அது இது வம்படியாக வந்து உலக நாடுகள்லேயே வந்து நைஜீரியாவும் இந்தியாவும் தான் இதை பிடிச்சிக்கிட்டு தொங்குது. அது ரெண்டு நாடுகளுமே ஊழலில் பெருத்த நாடுகள். இவ்வளோ இப்போ அண்மையில் நடந்த தேர்தல் வரைக்கும் அமெரிக்கா பாருங்கள், என்ன ஒரு தம்பி எழுதியிருக்கான், 74 ஆண்டுகள் ஆயிடுச்சு விடுதலை பெற்ற இந்தியாவில், இவ்வளவு அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி பற்றி பேசுகிறோம், இன்னும் விண்வெளியை போய் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கான், ஆனால் மனித கழிவை மனிதனே மூலிகை எடுத்து சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அமெரிக்காவில் மனித கழிவை அல்வதற்கு எந்திரத்தை பயன்படுத்துகிறான், வாக்கு போடுவதற்கு சீட்டை பயன்படுத்துகிறான். நீ இங்கே வாக்கு போடுவதற்கு எந்திரத்தை பயன்படுத்துகிறீங்க, மனித கழிவை அல்வதற்கு மனிதனையே பயன்படுத்துகிறீங்க. இதுதான் உங்கள் டெவலப்பு. அது பல தேர்தல் சீர்திருத்தங்களை நான் பேசியிருக்கேன், தேர்தல் ஆணையத்துக்கிட்டே முறையிட்டிருக்கேன். முதல்ல சின்னங்களை ஒழிக்கணும், தெரு தெருவாக போய் வாக்கு கேட்குற முறையை ஒழிக்கணும். ஒரு அரசு ஒரு இடத்த கொடுத்துருட்டும், அமெரிக்காலாம் அப்படி தான் நடக்குது. நீங்கள் எல்லாத்துக்கும் அமெரிக்கா உதாரணம் சொல்கிறீங்களா, அப்படி தான் நடக்குது. இங்கே ட்ரம்ப் பேசுகிறாரு, இங்கே பைடன் பேசுகிறாரு, அவர் இப்போ என்ன, நான் வந்தால் என்ன செய்வேன், நீ வந்தால் என்ன செய்வேன், ஊடகங்கள் பெருத்துருச்சு, எல்லாம் கையில் வச்சுருக்கேன், பார்த்துக்குறான், இவர் நல்லா சொல்கிறாரு, போட்டு போகிறேன், வீதி வீதியாக போகும்போது தான் திருட்டுக்கொல்லி பிடிக்கிற மாதிரி உட்காந்து, வீட்டில் எவ்வளோ ஓட்டு இருக்குது இந்த நோட்டுன்னு கொடுத்து திருட்டு போய் ஓட்டு வாங்குறது எப்படி வருது? முத முத எந்திரத்தை ஒழிங்க, அப்படி பேசுகிறவங்க இவிஎம் எந்திரத்தை ஒழிக்கணும்னு சொல்லணும்ல. இப்போ தபால் வாக்கு எப்படி போடுவீங்க சொல்லுங்கள், எந்திரத்தில் போடுவீங்க, அப்படி போடுவீங்க, அதே மாதிரி போட வேண்டியதானே, எல்லாத்தையும் அதே மாதிரி போட்டு போக வேண்டியதானே. அது தெரியுது, ஒருத்தன் வந்து வேற ஒரு சின்னத்தில் அமுக்கிறான், இங்கே தாமரையில் எரியுது, உலகம் பூரா பார்க்குறீங்க, அப்புறம் என்னதான் செய்யறது சொல்லுங்கள். ஒரு தடவை அதிகாரத்துக்கு வந்துட்டால் போதும், அவனை தகர்க்கவே முடியாதுங்கிற நிலைமையை உருவாக்கிட்டா மொத்த அதிகாரமும் இன்றைக்கி வந்து பாருங்கள், வருமான வரித்துறை, நீதித்துறை, தேர்தல் ஆணையம், புலன் விசாரணை திருச்சிபிஐ, எல்லாமே மோடியினுடைய 5 விரல்களாக இருக்கா இல்லையா? நீட்னா நீட்டுது, மடக்குனா மடக்குது. ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குது, எந்த அரசின் பொது சொத்தையும் தன்னிடத்தில் இல்லாது தனியார்கிட்ட எடுத்து கொடுக்குற மத்திய அரசு, எங்களுக்கென்று ஒரு சொத்து இருக்குது அண்ணா பல்கலைக்கழகம், அதை எடுத்துக்கிட்டு எதுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிது? அதை மத்திய அரசின் கீழே கொண்டு போய் எதையுமே உன்னால் நிர்வகிக்க முடியாது, தனியார் தான் நல்லா நிரூபிப்பேன்னு சொல்கிற அரசு, என்னுடைய அரசு எப்படி இதை கொண்டு போய் வச்சு என்ன பையன், இதையும் யார்ட்டையாக கொடுக்கும்.
இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நான் சொன்னேன் நீங்கள் யாருமே நம்பலை. அதானி ஏர்போர்ட்னு வந்துருச்சா இல்லையா சார்? ஒரு ஏர்போர்ட்டில் எழுதியிருக்கா இல்லையா? அதானி அக்ரின்னு எழுதியிருக்கா இல்லையா? கொஞ்ச நாள் பாருங்கள், அஞ்சே ஆண்டு பத்தாண்டுகளில் அதானி இந்தியா அம்பானி இந்தியான்னு ரெண்டு இந்தியா உருவாகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. வித்து முடிச்சாச்சு, வித்து முடிச்சாச்சு. பத்தாண்டுகளாக கத்துறோம், மொத்த இந்தியாவும் விற்பனைக்கு வந்திருக்கு, ஏழை எடுக்கிறது யாருன்னு ரெண்டு பேர் கல்லா கட்டுறதுக்கு அலையிறாங்கன்னு கூவிக்கு விற்று முடிச்சாச்சு. என்ன இருக்குது, என்ன இருக்குது சொல்லுங்கள். எல்லாம் தனியார் மயம்ங்கிறது ஒரு அரசின் கொள்கை முடிவுனா அரசின் வேலை என்ன? அரசு எதைத்தான் நிர்வகிக்கும்? காடா விளக்கு வச்சு எங்கள் ஊரில் போர்வை ஏலம் போடுவான் ராத்திரியில். ஓடியா சார் ஓடியா, அதாவது அதில் குளிருக்கு நல்லா போத்திக்கலாம். அடக்க விலை வந்து 10 ரூபாம்பா. அதே மாதிரி தான் எல்ஐசி இளம்படப்படுது, அதே மாதிரி தான் ஏர்போர்ட் இளம்படப்படுது, அதே மாதிரி தான் வானூர்தி இளம்படப்படுது. என்ன இவன் காடா விளக்கு வச்சுருக்கான், அவன் கவர்மெண்ட்டு பெரிய அளவுக்கு வச்சு போடுறான், அவ்வளோதான். ஏதோ ஒரு கொடுமை. சசிகலா 10 கோடி ரூபாய் அபராத தொகை செலுத்தியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு இல்லை, அவங்க விடுதலையாகி வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க இந்த தண்டனையை அவங்க அனுபவிச்சது போதுமானதுன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க விடுதலையாக வரட்டும், அதில் போய் கருத்து சொல்லிட்டு வேண்டியதில்லை. பார்ப்பேன், அரசியலாக இல்லை, உறவு ரீதியாக பார்ப்பேன். ஏற்கனவே பார்த்துருக்கேன், அதனால் உறவு ரீதியாக போய் சந்திப்பேன். தயாராகிட்டுருக்கோம். இப்படி ஒரு கேள்வி சே எத்தனை வருது சொல்கிறது. எல்லாரும் நினைக்கிறாங்க, சரி நானும் நிக்கலாம்னு நினைக்கிறேன், அது அப்புறம் யோசிப்போம். போன ஆண்டு எப்படி இருந்துச்சோ, அதுக்கு முந்தின ஆண்டு எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் அந்த குடிமராமத்து பணியில சிற்றூரல் கிராமங்கள்ல கொஞ்சம் கண்மாய் ஏரிகள்லாம் தூர்வாரப்பட்டிருக்கிறத நான் பார்க்குறேன், பயணிக்கும் போது பார்க்குறேன். அது போன ஆண்டுக்கு பரவாயில்ல, இந்த ஆண்டு பரவாயில்லன்னு நினைக்கிறேன். தண்ணீர் பஞ்சம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு சரி பண்ணப்பட்டிருக்கான்னு தெரியலையே, ஏன்னா இருக்கக்கூடாது சரி பண்ணும். ஆனால் தண்ணி விற்பனைக்கு வந்துட்டு ஒரு கொள்கை முடிவை நீங்கள் எடுத்துட்டீங்க. தண்ணீரை முதலாளிகள் விற்கலாம்னு முடிவு எடுத்துட்ட பிறகு அரசு தண்ணீர் பஞ்சத்தை தீர்க்க முடியாது. மக்களுக்கான தண்ணீரின் தேவையை அரசு தாராளமாக கொடுக்க முடியாது, ஏன்னா அது முதலாளிகளின் உடமையாக மாறிட்டது. இப்போது பொலிவியாவில் கொச்சப்பம்பாவில் நதியில் தண்ணி எடுக்கிற உரிமையை பெக்டல்ங்கிற நிறுவனத்துக்கு கொடுத்தான். அந்த நிறுவனத்தை மக்கள் போராடி விரட்டி விட்டான். அதே நிறுவனம் வேறு பேரில் சூயஸ்னு எவ்வளோ சிறுவாணியில் வந்து உட்காந்துருக்கு. இப்போ எதுக்கு அந்த முதலாளி எல்லாம் விட்டீங்க? 3150 கோடிக்கு ஒப்பந்தங்கிறீங்க. ஏன் தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு அந்த முதலாளிக்கு எது எதுக்கு என்ன அவனுக்கு என்ன தேவைகிறது? இப்போ அவனை எப்போ விரட்டுறது? அப்போ முதலாளிகளின் மிகப்பெரிய விற்பனை பொருளாக சந்தை பண்டமாக நீர் மாறிட்ட பிறகு சாதாரண குடிகளின் நீர் தேவையை எப்படி அரசு உங்களுக்கு ஒப்பந்தம் கொடுத்து நீர் எடுத்து விற்றுக்குறேங்கன்னு நானே சொல்லிவிட்டு அப்புறம் நான் எப்படி மக்களின் குடிகளின் தேவைக்கான நீரை கொடுப்பேன் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள்.